சென்னை பட்டினம்பாக்கத்தில் விநாயகர் சிலை கரைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது வந்து தற்பொழுது மும்முரமாக வந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது விமர்சையாக கொண்டாடப்பட்டு அடுத்த 5 நாட்கள் வந்து விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடப்பட்டது. அப்படி வந்து வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகளானது இன்று வந்து நீர்நிலைகள், கடலில், குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வந்து கரைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 2500 சிலைகளானது வந்து வைக்கப்பட்டு கரைக்கிறதுக்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதில் வந்து குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பட்டினம்பாக்கம், காசிமேடு துறைமுகம், திருவொற்றியூர், திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சிலைகளை கரைப்பதற்கான அனுமதியானது வந்து வழங்கப்பட்டது. இதில் குறிப்பாக, அதாவது மொத்தம் 2500 சிலைகளில் அதிகபட்சமாக பட்டினம்பாக்கம் பகுதியில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட சிலைகளானது வந்து கரைக்கப்பட இருக்கிறது. தற்போது வரை 500க்கும் மேற்பட்ட சிலைகளானது வந்து இந்த பட்டினம்பாக்கம் கடற்கரையில் வந்து கரைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் 700க்கும் மேற்பட்ட சிலைகளானது வந்து வரவிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எளிமையாக கையில் எடுத்து வரக்கூடிய சிலைகளானது கடலில் வந்து கரைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5 அடிக்கு குறைவாக, அதாவது ஓரளவிற்கு எடை இருக்கக்கூடிய சிலைகளானது வந்து டிராலியில் வைக்கப்பட்டு கடல் பகுதிக்கு வந்து எடுத்து வரப்பட்டு கரைக்கப்படுகிறது. அதே போன்று மிக எடை அதிகம் இருக்கக்கூடிய, 5 அடிக்கு மேல் எடை இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளானது வந்து லாரிகளில் வந்து கொண்டு வரப்பட்டு பெரிய ராட்சத கிரேன் மூலம் வந்து கடல் பகுதிக்கு வந்து எடுத்து வைக்கப்பட்டு கரைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கும் அதை வந்து பார்வையிடுவதற்காக இந்த பட்டினம்பாக்கம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கடல் பகுதிகளுக்குள் வந்து செல்லாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலில் வந்து சிலை கரைக்கும் பொழுது எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் வந்து ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக கடலோர காவல் படையினரும் வந்து தங்களது பணியை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று 8 மணி வரை இந்த சிலைகளானது வந்து கரைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சிலைகள் வந்து கொண்டு வரப்பட்டு இந்த பட்டினம்பாக்கம் கடற்பகுதியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த லூப் சாலை வரைக்கும் வந்து ஒவ்வொரு சிலைகளாக லாரியில் வந்து கொண்டு வரப்பட்டு வரிசையாக வந்து கரைப்பதற்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 8 மணி வரை இந்த சிலைகள் கரைக்கும் பணிகளானது வந்து நடைபெற இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இந்த விநாயகர் சதுர்த்தியானது வந்து கொரோனா காரணமாக கொண்டாடப்படாமல், அதாவது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கரைப்பதற்கான தடை வந்து மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வருடம் வந்து வெகு விமர்சையாக இந்த விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டு சிலைகள் ஆனது வந்து தற்பொழுது கரைக்கப்பட்டு வருகிறது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.